நான் புஷ் பண்ணதான் ஆரம்பம். நம்ம கூத்தாடிகள் சேனல்ல கதை கேட்கலாம் வாங்க அப்படின்றது. நாம இன்னைக்கு என்ன கதை கேட்க போறோம் அப்படின்னா, ஒரு பேர் அரசர் இருந்தாரா, அவர் தன்னோட போரின் மூலமாகவும் திருமண பந்தங்கள் மூலமாகவும் தன்னோட நாட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்றாரு, நிறைய நாடுகள் வந்து கைப்பற்றினாராம். அப்படி நிறைய நாடுகள் பிடிச்சதுக்கப்புறம் வேறு நாடுகள் வந்து போட்டியிட இல்லை, சண்டையிடுறதுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாரோ, ஒரு பெரிய அரண்மனை கட்டி தன்னோட ஆட்சியை வந்து ஆரம்பித்தாராம். அந்த காலகட்டத்திலேயும் வந்து ஒற்றர் படை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரோ, ஒரு முக்கியமான ஒற்றனை கூப்பிட்டு நாட்டு பெயிலில் வந்து அவர் வந்து காவல் காக்கணும், ஏதாவது நாடுகள் வந்து படையெடுக்கிற மாதிரியோ இல்லை வேறு யாராவது பிரச்சனை பண்ணுற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் தெரிஞ்சுன்னா உடனே வந்து அரசருக்கு வந்து சொல்லணும் அப்படின்றது அவர்கிட்ட பணி. இப்போ என்னாச்சு, ஒற்றர் வந்து எல்லைக்கு போயிட்டாரு. போயிட்டு டெய்லி அவருடைய பணி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நாட்டோட எல்லை முழுக்க வந்து ரோந்துக்கு போகிறது, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே வந்து ஓலை அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. டெய்லி காலையில் இருந்துச்சுன்னு இந்த குதிரையை குளிப்பாட்டுறது, லாடங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது, தொடர்ந்து இதே பணி பண்ணிட்டுருக்காரு. ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம், கிட்டத்தட்ட வந்து இரண்டு வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ என்னச்சு, ஒற்றன் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அனுப்புகிறோம், மற்ற காலகட்டத்தில் வந்து சாதாரணமாக போயிருக்காரு. அரசரும் என்ன பண்ணிட்டா, இருக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பெருசாக கண்காணிக்கல, அப்படியே விட்டுட்டாரு. தொடர்ந்து ஒற்றன் வந்து நடந்துட்டார். ஒரு நாள் பார்க்கும்போது வந்து குதிரை ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டுருக்கு. என்னன்னு சொல்லி இறங்கி போய் பார்க்கும்போது குதிரையோட லாடம் வந்து கலந்துருக்கு. லாடம் வந்து இருந்தால் தான் ஒரு குதிரை வந்து வேகமாக பயணிக்க முடியும் இல்லைங்களா. ஆனால் வந்து இப்போ லாடம் வந்து கலந்துருக்கு. இருந்தாலும் ஒற்றன் என்ன நினைச்சார்னா, எப்படி இருந்தாலும் எந்த நாடு வந்து போட்டியிட்டு வரப்போறதில்லை, எந்த நாடு வந்து படையெடுத்து வரப்போறதில்லை, சண்டை போட போறதில்லை, என்ன அர்ஜென்ட், பொறுமையாக பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டாரு. ஒரு இரண்டு மூணு நாட்கள் ஆனதுக்கப்புறம் குதிரையால் வந்து தொடர்ந்து நடக்க முடியல. ஏன்னா லாடு வந்து சுத்தமாக கலந்துச்சு, அடுத்த காலகட்டத்தில் ரொம்ப தாங்கி தாங்கி நடக்க செய்யுது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒற்றன் வந்து சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் பார்த்தா ஒரு சில பக்கத்து நாட்டு ஒற்றர்கள் மூலமாக வந்து படையெடுத்து வராங்க அப்படின்றது தெரிய வச்சு, உடனே வந்து திடீர்னு பார்த்தா நிறைய போர்கள் பண்ண ஒரு சில அரசர்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒற்றன் வந்து வேகமாக எடுத்து குதிரையை ஓட்டிட்டு போகிறாரு. ஆனால் குதிரையால் வேகமாக ஓட முடியல. ஏன் அப்படின்னா, அதோட லாடம் வந்து கலண்டுச்சு. போக 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 குதிரை ஃபுல்லாக தயங்கிட்டு ஒரு மாதிரி சுங்கிருச்சு சுத்தமாக. அப்போது பின்னாடி வந்து ஆட்கள் வந்து அடிச்சுட்டு ஒற்றன் வந்து கைப்பற்றிடுறாங்க. அடுத்து அந்த அரசரையும் உள்ளே போயிட்டு அரசரையும் கைப்பற்றி கைது செஞ்சு சிறையில் அடிச்சிடறாங்க. அந்த ஒட்டுமொத்த நாடு வந்து அடிமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இதில் ரெண்டு விஷயமா சொல்லணும். ஒன்று என்னென்னா, நாம் ஒருத்தர் வந்து பணி இல்லாமத்துறோம்னா அவங்க செய்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அவங்க செய்யலை அப்படின்னா செய்ய வைக்க வேண்டிய தலைமை பண்பு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலம் தாழ்த்துது. அதுதான் இந்த கதைகளோட சாராம்சம். உங்களால் நாளைக்கு செய்ய முடிய வேண்டிய இன்றைக்கே செய்ய முடிஞ்சு அதை செஞ்சு முடியுங்க. அதுதான் வெற்றியாளருக்கு அடிப்படை. வாய்ப்பு வந்து வர்றதுக்கு டைம் எடுக்கலாம். ஆனாலும் அது வரும்போது உடல் ரீதியாக, மன ரீதியாக ஆக்கப்பூர்வம் செய்கிற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கமா, எல்லா காலகட்டத்திலும் நம்ம வந்து தயார்படுத்திட்டு இருக்குமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல, நாளைக்கு ட்ரை பண்ண கிடைக்கல, ஒரு மாதம், ரெண்டு மாதம் அப்படின்றது, அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் யார் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சிஸ்டன்ஸ். ஏன்னா ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, உலகத்தில் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கலாம், உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கலாம், ஆனால் எல்லாரும் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. அதை காலம் தாழ்த்தாமல் செஞ்சுட்டே இருக்கணும் சரிங்களா. காலம் தாழ்த்த முடியும். ஏன் அப்படின்னா, காலம் தாழ்த்தும் போது நம்மளாலே செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு பயம் வர செய்யும் இல்லைங்களா. அப்போது நம்ம தோல்விக்கு நாமளே ஒரு காரணமாக இருந்துடுறோம். பாரசீகத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பழமொழி இருக்குது. என்ன அப்படின்னா, தாகம் கொண்டோர் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், தண்ணீரும் தேடிக்கொண்டிருக்கின்றது தாகம் கொண்டோரே அப்படின்னு சொல்லி முடியும். என்ன அப்படின்னா, நமக்கு தாகத்தில் வந்து தண்ணீர் தேடிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தண்ணீரும் தேடிட்டு இருக்குமா, இதே போய் நான் யார் ரீச் ஆகுவேன், யாருக்கு நான் வந்து உபயோகப்பட போகிறது, தண்ணீர் தேடிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நீங்கள் தேடிக்கிட்டு வாய்ப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தேடிட்டு ஒரு விஷயம் உடனே கிடைக்கல அப்படின்னா, ஒன்று நீங்கள் தேடிட்டு இருக்க சரியான முறை சரியில்லையோ, இல்லை வந்து சரியான இடத்துல இல்லையோ அப்படின்றது நீங்கள் வந்து மறுபடியும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சுட்டே இருக்கணும். காலம் தாழ்த்துதல், நம்ம எல்லாருமே எல்லா காலகட்டத்திலும் யாரோ ஒருத்தரோட அப்ரூவலுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். நான் நல்லா பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்டையோ இல்லை தனக்கு மேலே இருக்க பாஸ் அவங்கள்ட்டையோ வந்து ஒவ்வொரு டைம் வந்து யாரோ ஒருத்தரோட அப்ரூவலுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நான் செய்கிறத தி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து பயிற்சியும் அதை பற்றின முழு அவேர்னஸும் நம்ம கொண்டு வரும்போது நம்ம யாருக்காகவும் எந்த தருணத்திலும் காத்திருக்க தேவையில்லை. அப்படியே இருந்தாலும் சரியோ தப்போ நம்ம செஞ்சு செஞ்சு அடுத்தடுத்து போகும்போது நமக்கான ஒரு தனி குவாலிட்டி, நமக்கான ஒரு தனித்தன்மை கண்டிப்பாக உருவாகிடுது. ஏன் அப்படின்னா, அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வந்து காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு முதல் அடிப்படை என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயலில் என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம்
உங்களுடைய கற்பனை திறனை வளர்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா, உங்களால் வந்து இது இந்த அளவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா, இந்த வெற்றி கிடைச்சிதுன்னா, இந்த ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிச்சுன்னா, நீங்கள் எப்படி வந்து செல்வந்தமாக எப்படி வந்து மகிழ்ச்சியாக வாழ்வீங்கன்றத உருவகப்படுத்திட்டு அந்த மகிழ்ச்சியோட தன்மையிலே வாழ செய்யுங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, டெய்லி அந்த காரை ஓட்டுற மாதிரி, அந்த காரில் வந்து உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிற மாதிரி நீங்களே உங்களை உருவகப்படுத்துவீங்க. இது என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து இன்னராக வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரிங்களா, மோட்டிவேஷன் ரெண்டு விஷயமே சொன்னாங்க, இன்னர் எக்ஸ்டர்னல். சரிங்களா, நம்மளே வந்து ஒவ்வொருத்தரனும் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது யார் தடுத்தாலும் நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். எக்ஸ்டர்னல் அப்படின்றது யாரோ ஒருத்தர் சத்தம் போடுறதோ, இல்லை வந்து யாரோ ஒருத்தர் பார்த்து அதன் மூலமாக வளர்றதோ, அது வந்து ஒரு டைத்தில் வந்து சச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும் இல்லைங்களா. உலகத்துலேயே அந்தந்த நம்பர் ஒன் வரணும் அப்படின்றது இன்னர் மோட்டிவேஷன். ஆனால் இவர் மாதிரி வந்ததுக்கு வரணும் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் நம்ம யாரை கோலை வைக்கிறோமோ அவரே கூட ஒரு டைத்துலேருந்து தேங்கிடலாம், அவரு கூட அடுத்தடுத்த வெற்றியில் போகாமல் சரியாக செய்யலாம். ஆனாலும் நாம் எப்போ நாமளாகவே ஒரு ஒரு கோல் வச்சு மூவ் ஆகிறோமோ அப்போ யாருமே தடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்போம். எனவே எது செய்ய நினைச்சினாலும் காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் செஞ்சு பழகுங்க. காலம் தாழ்த்துதல், ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க, அதை நாம் உடைக்கிறதுக்கு. சரிங்களா, காலம் தாழ்த்துதல் நம்ம வந்து மறக்கிறதுக்கு இல்லை உடனே செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஃபோர்டுன்ற ஒருத்தர் வந்து செஞ்சு ஒரு ப்ராக்டிஸ் கூட நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்லோகன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, டூ இட் நவ், டூ இட் நவ், இந்த தருணத்தில் செஞ்சு முடிஞ்சு சொல்லி எல்லா இடத்துலையும் போர்டு வச்சாங்க. இதை பார்க்குற மக்கள் என்ன ஆச்சு, அதாவது ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, அது வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்சியஸ் கிரியேட் ஆனிச்சு. ஸோ இப்பயும் செஞ்சு முடிக்கணும், இப்பயும் செஞ்சு முடிக்கணும், அப்போது உடனே செஞ்சு முடிச்சாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்லோகன்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த தருணத்தில் செஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் மிகப்பெரிய வெற்றி உடனே அடைய முடியலன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்மால் வின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் வின்ன்றது என்ன அப்படின்னா, உங்களோட ஒட்டுமொத்த வேலை இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இதை செஞ்சு முடிச்சா உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது இல்லைங்களா. அந்த வெற்றியை சின்ன சின்ன விஷயங்களாக வந்து பிரிச்சுக்குங்க, சின்ன சின்ன காலகட்டங்களாக பிரிச்சுக்குங்க அப்படின்றாங்க. என்னென்னா, இப்போ ஒரு வருஷம் ஒரு பயிர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது பயிரிடலேருந்து தண்ணி விடுற காலகட்டத்திலேருந்து அறுவடை நாட்கள் வந்து பிரிச்சிடுறாங்களா, அந்த மாதிரி உங்களோட வேலையை இந்த விஷயம் செஞ்சு முடித்தா எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்போது அதை பிரேக் பண்ணுங்கள். அந்த பிரேக் பண்ணும்போது சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும். என்ன அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல பண்ண போகிறீங்க, யார் உங்களோட கஸ்டமர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடலாம். அப்போது அந்த லொக்காலிட்டியில் ஃபஸ்ட்டு புதுசான ஆட்களை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி, அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் மூலமாகவோ இல்லை நீங்களே ஏதோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது நடத்துகிற மூலமாக ஃபஸ்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆவீங்க. அப்போ உங்களுக்குன்னு வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் உருவாகும். அடுத்து அவங்க மூலமாக நெட்ஒர்க் பண்ணி ஃபர்தராக வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். ஒருத்தரே 1000 பேர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா. ஆனால் ஒரு 10 பேர் உருவாக்கி ஒவ்வொருத்தரும் வந்து 100 பேராக கிரியேட் பண்ணுறதும்போது அது ஈஸியாக மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப பர்ஃபெக்டாக தான், ரொம்ப சிறப்பாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணுறது ஓகே. ஆனால் நீங்கள் காத்திருக்கின்ற நேரத்தில் இன்னொரு மாடல் வந்து வர செய்யலாம், உங்களோட காம்படிட்டர் ஒருத்தர் வர செய்யலாம். அதனால் நீங்கள் என்ன கையில் இருக்கோ எந்த சுச்சுவேஷனில் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் செய்ய செய்ய யூ வில் பிகம் மாஸ்டர் வாட் யூ ஆர் டூயிங். ஸோ காலம் தாழ்த்துதல் தான் உங்களோட மிகப்பெரிய வெற்றிகளை தடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான தடைக்கற்கள். எனவே எது செய்யணும்னு நினைச்சிங்களா இந்த தருணத்தில் செஞ்சு முடிக்க. இந்த விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.